கேன்சர் நோயாளிகளுக்கான பதிவு இது. ஒருத்தர் கேட்டாரு, அம்மா கேன்சர் நோயாளிகளுக்கான பதிவை போடுங்க, உங்களுடைய கன்சல்டேஷன்ல யார் யாருக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய நோயின் தன்மை எப்படி குறைஞ்சிருக்கு, சிவாம்பு யூஸ் பண்ணி அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்றத வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல சொல்றாரு, ஒரு வீடியோ போட சொல்றாரு. நம்ம எவ்வளவு நாள் தள்ளி போட முடியும், எனக்கு வீடியோ போடுற மூடே வரமாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்றது. சரி, கேட்டிருக்கிறாரு, அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணணுமே, அதுக்காக என் நேரத்தை வந்து ஒதுக்கிட்டு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட், அவருக்கு கேன்சர் எந்த இடத்துல தாக்கி இருக்குன்னா ஒரு உயிர் நாடியில், அவருடைய மெயின் பாயிண்ட்ல, அது கட்டி, கேன்சர் கட்டி. அவர் கட்டி வந்த உடனே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ், அவருடைய உயிர் நாடி, அது உயிரே அங்கதான் இருக்கு மனுஷனுக்கு, அந்த அளவுக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது. அந்த இடத்துல போய் கட்டி வந்த உடனே அவரு என்ன செய்யறது ஏது செய்யறது அவருக்கு ரொம்ப மனசு சஞ்சலம். சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்சல்ட் பண்ணா டாக்டர்ஸுக்கு எல்லாம் தெரியுமே என்ற நினைப்புல அவரு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு தனியார் மருத்துவமனையில் போய், அந்த ஹாஸ்பத்திரியில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, சரின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பத்திரி தான், அங்கே போய் காட்டியிருக்கிறாரு. சரி டெஸ்ட்டுங்கெல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்குறாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கப்புறமா கேன்சர் கட்டின்னு ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு அது அவருக்கு மெயின் பாயிண்ட் ஆச்சே, அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அவருக்கு ஒரே சஞ்சலம். சரி என்ன பண்ணுறதுன்னு நான், சரி ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேங்க, வீட்டுக்கு போய் எல்லாரோடய கன்சல்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். ஆனால் வந்துட்டார், வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரே மனசில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, வீட்டில் யாருக்குமே தெரியாது இந்த விஷயம், வைஃப் இருக்கிறாங்க, வைஃபுக்கு விஷயத்தை சொல்லலை, பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு வேற தனியாக இருக்காங்க, பையன் தனியாக இருக்கிற, இவங்க மட்டும் அங்கே இருக்கிறாங்க. சரி அவருக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே கேன்சர் கட்டியாச்சே, அதுவும் மெயின் பாயிண்ட்ல வந்திருக்கு, அதுவும் யூரின் போனோன்னாலும் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கட்டி வந்துருச்சேன்னா அவருடைய நிலைமை மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். ஆனால் இவர் ரொம்ப தைரியசாலி, நாமக்கல் மாவட்டத்தில் வசிக்கிற அவருக்கு ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறதுனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் வந்து ஏதாவது பண்ணணும், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ற நினப்பு மனசில் இருக்குது, ஆனால் மாற்று வழியில் அவர் உயிரை காப்பாற்றிக்கணும், எப்படியாவது அந்த கட்டியை கரைக்கணும்ன்ற நினப்பு மட்டும் இருக்குது மனசில். அது என்னமோ எதேச்சியாக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, நான் சாதாரணமாக ஃபோனை எடுக்க மாட்டேன் அந்த ஃபோனை, அது எப்போவது மனசில் தோணும் போது எடுப்பேன், ஏதாவது ஒன்று வந்தது என்ன, ரெண்டு மூணு தடவை ரிங் ஆகி போயிட்டு நான் எடுக்காமல் இருந்தேன்னா மிஸ்டு காலாக இருந்துச்சுன்னா அப்போ நினைப்பேன், என்னடா இது இவ்வளோ தடவை ட்ரை பண்ணுறாங்கன்னா ஏதோ எப்படிப்பட்ட அர்ஜென்ட்டோ என்னவோன்னு மனசில் தோணும் இல்லை. ஆனால் அவங்க பேஷண்ட்ஸ் தான்ன்றது தெரியும், ஏன்னா வெளியில் இருக்கும் யாருமே எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. சரி பேஷண்ட்டாக இருக்கு என்ன ஏதோ என்னன்றது சரின்னு சொல்லிட்டு எப்போது எடுப்பேன், அந்த மாதிரி தான் அந்த ஃபோனை எடுத்தேன். எடுத்து பேசுனா சொல்கிறார், இது கேன்சரம்மா என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு கேட்டேன், எந்த இடத்துலன்னு கேட்டேன், வெக்கப்படாம மெயின் பாயிண்ட்ல, உயிர் நாடியாச்சு, அது உயிர் நாடியில் ஒரு கட்டி வந்திருக்கேன்னா அதை போய் ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்கன்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும், அதுதான் என்னடா இதுன்னு மனசில் தோணுச்சு. சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா,
செய்யறமா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறமா. டயட் எல்லாம் சொன்னேன், டயட் எல்லாம் எழுதிக்கிட்டு நாட்டு மருந்து கடையில வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதுல இருந்து எல்லாமே சொன்னேன். நாட்டு மருந்து கடையில போயிட்டு அங்கிருந்தும் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் கரெக்டா இது பண்ணி அந்த நாட்டு மருந்து கடைக்காரர்கிட்டையும் இவங்க இது சொல்லி 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 எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. யூஸ் பண்ண வேண்டியது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணணும், கருஞ்சீரகத்துல இருந்து பிளாக்ஸ் சீட்ல இருந்து எல்லாம். அந்த நேரத்தில் அவருக்கு சளி வேற பிடிச்சிருந்தது. அந்த சளியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏது கஷாயம் குடிக்கணும், அதையும் நான் சொல்லியிருந்தேன். சளி வந்து ரெண்டு நாளையே போயிடுச்சு. மற்றதெல்லாம் வந்து அந்த இது பூசணிக்காய் விதையிலிருந்து சொன்னேன், அதையெல்லாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிறுதானியங்கள் யூஸ் பண்ணணும்னு, சிறுதானியில் ஒரு சிறுதானியம் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு. சரி, குடும்பத்துக்கு ஆகாததை வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஆவறது உங்க உடம்புக்கு சரியாவது மட்டும் யூஸ் பண்ணுங்க. சிறுதானியத்துல அஞ்சு சிறுதானியம் இருக்கு, சாமை, வரகு, திணை, குதிரவாளி, பிரவுன் டாப் மில்லெட். இந்த அஞ்சு இதுல ஒரு ரெண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆகாதாம். அப்ப அந்த ரெண்டை கட் பண்ணுங்க. ஒண்ணு ஆவாது ஆனும் போது அதை தொடக்கூடாது. பொங்கலுக்கு போன் பண்ணி கேட்டாரு, அம்மா கரும்பு சாப்பிடலாமா அம்மானு. சரி, உங்க ஆசைக்கு வேணா சின்ன துண்டு சாப்பிடுங்க. ஆக்சுவலா சுகர் எல்லாம் வந்து கேன்சருக்கு அது எடுத்துக்கிட்டு பல்கி போயிருக்கும், அதுக்கு தேவையான சுகர் தான், சுகர்லயே வாழும்னு. இப்ப நேத்து போன் பண்ணிருந்தாங்க, கரும்புல சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நான் தொடவே இல்லம்மா. சரி, பொங்கல் சாதம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு சாதத்தையே தொடர்றது கிடையாது, ஒயிட் ரைஸே சாப்பிட்றது கிடையாது, அப்படியே டயட் ஃபாலோ பண்ணுறாரு. நான் சொன்னேன், சரி மெயின் பாயிண்ட்ல வரும்போது என்ன செய்யணும் சிவாம்பு, அதுக்கு மாலிஷ் பண்ணணும், மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி அதுக்கு வெட் துணி வந்து சிவாம்புல முக்கிட்டு அப்படியே பத்து போடணும். பத்து போட்டு தூங்கும்போது கூட அப்படி பத்து போட்டு தூங்குங்க சொன்னேன். பர்ஃபெக்டா அப்படியே பண்றாரு. குடிக்கிறதும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் குடிச்சிடுங்க, அதே மாதிரி மாலிஷ் பண்றது. அந்த இதுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா நம்ம கவனம் செலுத்தணும். அந்த சிவாம்புவை வந்து போட்டு நல்லா தேய்ச்சி மாலிஷ் பண்ணி அது மேல அந்த அந்த இதுல வந்து முக்கி வெட் பேக் மாதிரி நல்லா இது பண்ணிடணும். அவர் நைட்லயும் பண்றாரு, அவர் நைட்ல எத்தனை தடவை அது உலர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதுல முக்கிட்டு மறுபடியும் போட்டு நைட்ல ரெண்டு மூணு தடவை அவர் யூஸ் பண்ணிட்டு ரெண்டே நாள்ல அம்மா கட்டி கரைஞ்சிருக்குமான்ற. இதை விட மகத்துவம் வேற எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இது எங்கேயுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காசு செலவில்லை, பணம் செலவில்லை, எதுவுமே செலவில்லை, தன் உடம்பு தயார் பண்ணுற ஒரு மெடிசின். நம்ம எப்படி நினைச்சா அப்படி தயார் பண்ணலாம், ஹெல்த்தி சிவாம்புவா தயார் பண்ணலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேன்சர் செல்ஸ்க்கு பிடிக்காத உணவை சாப்பிடணும். கேன்சர் செல்ஸ்க்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் நம்ம, ஏன்னா கேன்சர் செல்லு எல்லாத்துலயும் இருக்கிற சுகர் அப்படியே எடுத்துக்குமா, அதை எடுத்துக்கிட்டு பல்கி பெருக்கும், எட்டு மடங்கு அதிகமா சாப்பிடுவோம். சுகர் எதில் இல்லை, கார்போஹைட்ரேட்டு அதுக்கு ரொம்ப தீனி, அதுக்கு தான் ஒயிட் ரைஸ் கட் பண்ணணும் சொல்றது. ஒயிட் ரைஸில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் அதுலேயும் சுகர் கொஞ்சம் சுகராக கன்வெர்ட் ஆகுறதுனால அதை கூட எடுத்துக்குமா. ஆப்பிளில் இருக்கிற சுகர் கூட எடுக்கும்ன்ற அது அதுலேயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும்போது இதை எல்லாம் கட் பண்ணி ஒரு பொண்ணு, அவளுக்கும் அந்த பொண்ணு வந்து சிவாம்பு யூஸ் பண்ணல, ஃபுல் டயட் தான். எதெல்லாம் அதுக்கு பிடிக்காதோ, கேன்சர் செல்ஸ் எதெல்லாம் சாப்பிட்டு வளருதோ அதெல்லாம் கொடுக்காம, அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்காம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் கிரீன் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட அது கேன்சர் செல்ஸுக்கு பிடிக்காத வெறும் அந்த விட்டமின் சி இருக்கிறது மட்டும்தான். லெமன் நல்லா யூஸ் பண்ணலாம், லெமனை ரொம்ப இதுவாக வேலை செய்யும். அந்த மாதிரி இருந்து அந்த நோயிலிருந்து பிரஸ்ட் கேன்சர் அந்த பொண்ணுக்கு அப்படியே விடுபட்டுச்சு. அவ்வளவுக்கு வெறும் டயட் தான், டயட் ஃபாலோ பண்ணி. ஒயிட் ரைஸ் சுத்தமாக சாப்பிடல, சுகர் ஐட்டம்ஸ் எதுவுமே தொடல,
ஃப்ரூட்ல இருக்கிற சுகரை கூட அது எடுத்துக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் கூட கட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு செய்யறாங்க. இவர் வந்து இவரும் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி நான் எனக்கு ஏதாவது புதுசா எனக்கு ஞாபகம் வரும், புதுசா ஒரு வைத்தியம் வரும்போது நான் போன் பண்ணி சொல்லுவேன் எப்படி. ஏன்னா அவங்க வந்து இதையே நம்பிக்கிட்டு இதுல இருந்து அவங்க விடுபட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறோம். தண்ணியில மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தண்ணி நல்லா இடுப்பளவு தண்ணி அந்த ஒரு பெரிய டப்பில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துக்கணும். அவருக்கு மெயின் பாயிண்டில் இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால அப்படியே அவர் உட்காந்துக்கணும் 1 hour. அந்த தண்ணி என்ன எவ்வளோ இதில் இருக்கணும், ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர், 40 degrees இருக்கணும். 40 degrees வார்ம் வாட்டரை வச்சுக்கிட்டு 1 hour, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒரே தடவை உட்காரதா இருந்தாலும் 2 மணி நேரம் உட்காந்துக்கணும். இல்லை அவங்களுக்கு டைம் சரியா அமையல சொல்றபோது மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour, 2 hours, ஒரு நாளைக்கு 2 hours. 40 degrees அந்த தண்ணி வந்து சூடு இருக்கும். சுடு தண்ணி சூடு குறைஞ்சிடுச்சுன்னா, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சூடு குறைஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு தண்ணி ஹாட் வாட்டர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்தா வயிறுக்கு சம்பந்தமான எந்த பெண்களுக்கு வயிறு பிரச்சனை இருந்தாலும் மென்சஸ் சரியா ஆகலன்னாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். தண்ணியில் உட்கார்றது இப்போ HSV பேஷண்ட்ஸ் கூட யூஸ் ஆகும். சரி, கேன்சர் பேஷண்ட்ஸ் வயிறு சம்பந்தமா இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிற மலக்குடல் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கூட யூஸ் ஆகும் தண்ணியில் உட்கார்றது. இவருக்கு மெயின் பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கிறது, சரி உட்காருங்க நான் சொன்னேன். அதே மாதிரி மார்னிங் 1 hour உட்கார்றாரு, ஈவினிங் 1 hour உட்கார்றாரு, 2 வேளை அவர் உட்கார்ந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்றாரு, முதல் 50% அவருக்கு கியூர் ஆயிடுச்சு. ஷார்ட் பீரியடு, ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணல, ரொம்ப ஷார்ட் பீரியடு. அந்த கட்டி முதல்லயே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த தண்ணி தண்ணியில உட்காருங்கன்னு சொல்லி சொல்லி கூட கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப தண்ணியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குமா, ஒரு சின்ன வலி கூட கிடையாது. மெயின் பாயிண்ட்ல கட்டி வந்தா எவ்வளவு வலிக்கும், ஆனா இவருக்கு வலியே இல்லை, சுத்தமா வலி இல்லை. அது கரைஞ்சது நல்லா எனக்கு நல்லா தெரியுது, 50% கரைஞ்சிடுச்சு. இதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் சொல்ல முடியாது. இது இவருடைய அனுபவம்.